गुड मॉर्निंग चिल्ड्रन, सिक्स्थ स्टैंडर्ड सोशल साइंस सिविक्स लेसन टू, कॉसेस फॉर प्रेजुडिस. सम कॉमन सोशल फैक्टर्स दैट कॉन्ट्रिब्यूट्स टू दि राइज ऑफ प्रेजुडिस आर, पारपक्षम உருவாவதற்கான காரணங்கள். பாரபட்சம் உருவாவதற்கு பொதுவான சமூக காரணிகள் என்னென்ன அப்படின்னா, சோசியலைசேஷன், கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், ஆத்தரிட்டேரியன் பர்சனாலிட்டி, எத்னோசென்ட்ரிசம், குரூப் க்ளோஷர், கான்ஃப்ளிக்ட்ஸ். சமூக ஃபர்ஸ்ட் ஒன், சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இன மைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். செகண்டு ஸ்டீரியோடைப்பு. ஸ்டீரியோடைப்னா ஒரு, அதாவது ஒத்த கருத்து, தவறான கண்ணோட்டம், தவறான கண்ணோட்டம் இல்லைன்னா தவறான கருத்து. வென் ப்ரெஜுடிஸ் கெட்ஸ் ஸ்ட்ராங்கர் இட் டெவலப்ஸ் இன்டு எ ஸ்டீரியோடைப்பு. இப்போ ஒத்த கருத்து அப்படின்னா, முன்முடிவு வலுவாக இருக்கும்போது ஒத்த கருத்து, பாரபட்சம், முன்முடிவுனா பாரபட்சம், அது பாரபட்சம் வலுவாக இருக்கும்போது அந்த ஒத்த கருத்துன்றது உருவாகுது. ஸ்டீரியோடைப் இஸ் எ ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங். இப்போ ஒத்த கருத்து, அந்த பாரபட்சம்ன்றதுனா என்னென்னா, ஒத்த கருத்துனா என்னதுன்னா, தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருத்து, ஏதோ ஒன்றத்தை பற்றி ஒரு தவறான கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள், கேர்ள்ஸ் ஆர் நாட் குட் அட் ஸ்போர்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டால், பெண்கள் வந்து விளையாட்டிற்கு தகுந்தவர்கள் அல்ல, விளையாட்டிற்கு வந்து பெண்கள் வந்து அதுக்கு வந்து லாய்க் இல்லை, உகந்தவர்கள் அல்ல அப்படின்றது தான் முன்முடிவு கொள்வதாகும். அதாவது இப்போ வந்து நம்ம நடைமுறையில் கூட பார்த்தா, விளையாட்டுன்றது ஆண்களுக்கு தான் நல்ல சூட்டபிளான ஒரு இது, பெண்களுக்கு அது சூட்டபிள் கிடையாது, உகந்தது கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ ஸ்டீரியோடைப் இஸ் லேர்ன் அட் எ வெரி ஏர்லி ஏஜ் அண்ட் சில்ட்ரன் க்ரோ டு ஹாவ் வெரி ஸ்ட்ராங் ஐடியாஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ் அபவுட் திங்ஸ் குரூப்ஸ் ஆர் ஐடியாலஜிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒத்தத்தன்மை, இந்த பாரபட்சம்ன்றது, இந்த தவறான கருத்துன்றது வந்து தவறான எண்ணங்கள்ன்றது, அப்போ ஒத்தத்தன்மை பற்றிய தவறான எண்ணங்கள் வந்து சிறு வயதிலேயே நம்ம வந்து, அதாவது கற்றுக் கொடுக்கப்படுதான், சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு வந்து அது கற்றுக் கொடுக்கப்படுது. எப்படின்னா, மேலும் பார்த்திங்கன்னா, குழந்தைகள் வந்து பொருட்கள், குழுக்கள், கருத்தியல்கள் போன்றவற்றில் வலுவான கருத்துக்களையும் தவறான எண்ணங்களையும் இளம் பருவத்திலேயே வளர்த்து கொள்கின்றனர். சின்ன வயசுலேயே பிள்ளைகள் வந்து ஒரு தவறான கருத்து சில இதில் வந்து கற்றுக்கிறாங்களாம். அதை எப்படி கற்றுக்கிறாங்க அப்படின்னா, ஆஸ் சில்ட்ரன் க்ரோ அப், த லைன்ஸ் ஆஃப் லைக் அண்ட் ஹேட் ஃபார் அதர் திங்ஸ், பீப்புள், கல்ச்சர்ஸ், பிலீவ்ஸ், லாங்குவேஜஸ் பிகம் ஷார்பர். இப்போ வந்து குழந்தைகள் வந்து வளரும்போது அவங்களுக்கு பொருட்கள், மனிதர்கள், நாகரிகம், நம்பிக்கை, மொழி இவற்றின் மீதான விருப்பு வெறுப்புகள் ஒத்த கருத்தால் மேலோங்குகிறது. இப்போ சில மனுஷங்க மேலே, இப்போ குழந்தைகளுக்கு சில பொருள்கள் மேலே, மனிதர்கள் மேலே, அவங்க நாகரிகம், அந்த நம்பிக்கை, மொழி, இது மேலெல்லாம் சிலருக்கு விருப்பு, சிலதில் விருப்பும் இருக்கும், சிலதில் வெறுப்பும் இருக்கும். அப்படியாக சில தவறான கண்ணோட்டம்லாம் வந்து ரொம்ப மேலோங்கி காணப்படுது. இப்போ உதாரணத்துக்கு, அந்த தவறான கருத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள், ரகு வாஸ் ஹிட் இன் ஹிஸ் ஐ வித் எ சாஃப்ட் பால் அண்ட் டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் ஹீ ஸ்டார்டட் டு க்ரை. இப்போ எடுத்துக்காட்டால், இப்போ ரகுன்ற ஒரு பையன் இருக்கான், அந்த ரகு அவன் மேலே வந்து அவனுடைய கண்ணில் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சாஃப்ட் பால், மென்மையான ஒரு பந்து வந்து அந்த கண்ணு மேலே விழுந்து தாக்கிடுது. உடனே அவன் வலி தாங்காமல் என்ன பண்ணுறான், அவன் அழத் தொடங்கிடுறான். அப்போ த அதர் ஸ்டார்டட் டு லாஃப் அட் ஹிம், அவன் அழ ஆரம்பித்த உடனே ரகு வந்து வலி தாங்காமல் அவன் அழ ஆரம்பித்த உடனே உடனே அவனை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மணி ஃபெல்ட் சேட் ஃபார் ஹிம் பட் ஸ்டார்டட் லாஃபிங் அலாங் வித் அதர்ஸ். ஆனால் அந்த ரகுனுடைய ஃப்ரெண்டு யாருன்னா மணி. அப்போ வந்து ரகுவோட கண்ணில் வந்து அந்த மென் பந்து, அந்த சாஃப்ட் பால் வந்து தாக்கின உடனே
அவனுடைய ஃப்ரெண்டு மணிக்கு வந்து உண்மையாகவே ஐயோ ஃப்ரெண்டோடைய கண்ணு மேலே அந்த பால் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் இருக்குது. ஆனால் மற்றவங்க சிரிக்கும்போது அவங்களோட சேர்ந்து இவனும் என்ன பண்ணுறான், சிரிக்க ஆரம்பிச்சிட்றான். இப்போ ஏன் வந்து எல்லோரும் சிரிக்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு சிரிக்கிறாங்க, ஆம்பளை பையன் அழுகுறானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. மேற்கூறிய அப்போ இந்த அபோவ் எக்ஸாம்பிள் வி ஹாவ் எ ஜென்ரல் ஒப்பீனியன் தட் கேர்ள்ஸ் க்ரை அண்ட் பாய்ஸ் டு நாட் க்ரை. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த எடுத்துக்காட்டிலேருந்து பெண்கள் வந்து அழுவாங்க, ஆனால் ஆண்கள் வந்து அழக்கூடாது அப்படின்னு பொதுவான கருத்தை வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஐயா ஆம்பளை பையன் அழுகுறான் பாரு அப்படின்னு என்ன அர்த்தம், பெண்கள் அழுவாங்க, ஆம்பளை பையனுக்கும் ஆம்பளைங்களுக்கும் வலி வேதனை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் படும்போது அப்போ பெயின்றது பொதுவாக எல்லாருக்கும் உரியது. அப்போ வந்து சமுதாயத்தில் அந்த மாதிரி ஒரு பெண்கள் அழுவாங்க ஆண்கள் அழக்கூடாதுன்னு ஒரு பொதுவான கருத்து சொல்லி வலியுறுத்துகிறாங்க. இப்போ வந்து வென் ரகு க்ரைட் அவுட் ஆஃப் பெயின் அதர்ஸ் லாஃப்ட் அட் ஹிம். நவ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் வென் வி ஃபிக்ஸ் பீப்புள் இன் அவர் இமேஜ் வி கிரியேட் எ ஸ்டீரியோ டைப். இப்போ வந்து அதனால் ரகு வந்து வழியில் அழும்போது மற்ற எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க, இதுதான் ஒத்த கருத்துள்ள எண்ணம் அப்படின்னு. இது ஒரு தவறான கருத்து. வலிவேதனை இருக்கும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழதான் செய்வாங்க. இதிலிருந்து நாம் ஒருவர் மீதான தவறான எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி கொள்ளும்போது அங்கே ஒத்த கருத்து உருவாகிறது. அப்போ இதெல்லாம் தான் இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஒரு தவறான கருத்து ஏற்படுது. இதுதான் இதுக்கு பேர் தான் ஒத்த கருத்துன்னு சொல்கிறது. அடுத்தது ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோ டைப்ஸ் ஆர் ஆஃபன் போர்ட்ரேட் இன் ஃபிலிம்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் டிவி சீரியல்ஸு. இப்போ பாருங்கள், பாலின அடிப்படையில் ஒத்த கருத்தினை பற்றி. இப்போ வந்து பாலினான என்னது, ஆண் பெண் இல்லையா, ஆணினா பெண்ணினான்னு. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் அப்புறம் விளம்பரங்களில் தொலைக்காட்சியிலலாம் பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து காமிப்பாங்க. எப்படி காமிப்பாங்கன்னா, இப்போ இது அட்மோஸ்ட் ஆல் த அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டட் டு டிட்டர்ஜென்ட்ஸ் வாஷிங் மிஷின் dishwasher and others show a woman as the main lead or user of that product. On the other hand, all the stunts shown in a bike advertisement is performed by ferocious looking men. இப்போ பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் விளம்பரங்களில் தொலைக்காட்சி தொடரெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி காமிப்பாங்கன்னா, சலவை கட்டி சோப்பு, இப்போ வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி விளம்பரங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற மாதிரி மிஷினில் வந்து வாஷிங் மிஷினில் துணி போடுற மாதிரி இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் வந்து பெண்களை தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பெண்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து டூ வீலர் ரெண்டு சக்கர வாகனத்தில் வந்து அந்த விளம்பரம் வந்ததுன்னா அந்த ரெண்டு சக்கர வாகனத்தை ஓட்டுறது ஒரு பொம்பளை வச்சு விளம்பரம் பண்ண மாட்டாங்க, ஆண்களை தான் வந்து வச்சு அந்த விளம்பரத்தை காமிப்பாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாத்திரம் கழுவுறது வாஷிங் துணி துவைக்கிறதெல்லாம் பெண்கள் தான் பண்ணுவாங்க, அதுக்கு பெண்களுக்குரியது. டூ வீலர் ஓட்டுறது ஆண்களுக்குரியது. இப்போ டூ வீலர் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீலர் எல்லாமே பெண்களும் பண்ணுறாங்க, ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆண்களுமே பாத்திரம் தேய்க்கலாம், பாத்திரமாக தேய்க்குறாங்க, துணி துவைக்கிறது அவங்க பண்ணுறாங்க. ஆனால் வந்து சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் முதல் கொண்டு இந்த வேலை பெண்களுக்குரியது, இந்த வேலை ஆண்களுக்குரியதுன்னு பிரிச்சிடுறாங்க. இது ஒரு தவறான கருத்து அப்படின்னு சொல்லப்படுது. தேங்க்யூ சில்ட்ரன். இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின், ரோமன் லெட்டர் ஃபோரில் வந்து செகண்ட் கொஸ்டின், அந்த ஸ்டீரியோ டைப் ஈஸிய ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங், இந்த செகண்ட் கொஸ்டின் மட்டும் நீங்கள் படித்து எழுதி ஹோம்ஒர்க் அனுப்புங்க. அதே மாதிரி டி வேர்ட்ஸும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் படித்து எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.